in this video lecture we are going to see about star to delta and a delta to star conversion and uh, today's our topic that is we are going to see these topics uh, first one is delta to star conversion and its star to delta conversion and we have some uh, solved problems that is based on application related before entering into the topic let us know some uh, consideration or importance of the star to delta or delta to star conversion that is what is the importance of the அதாவது இன் இம்பார்ட்டன்ஸ் ஆர் அட்வான்டேஜ் யூசஸ் எதனால ஒன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டன்ஸ் வந்து இங்கே அந்த சர்க்கியூட்டில் பாருங்கள் அந்த சர்க்கியூட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ரெஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து அவர் என்னோடய அப்ஜெக்ட் என்னென்னா இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் உள்ள ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ரெஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க கன்சிடர் சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர் த டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் இசிலி ஃபவுண்ட் ஃப்ரம் சின்ஸ் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் சீரிஸ் சிம்லர்லி ஆர் த்ரீ ஆர் ஃபோர் அன் சீரிஸ் அது எப்படின்னா ஆர் ஒன் ஆர் டூ வந்து சீரீஸாக கனெக்ட் இருக்கு ஆர் த்ரீ ஆர் ஃபோர் வந்து சீரிஸாக கனெக்ட் இருக்குது இந்த ரெண்டு சர்க்கிள் அதாவது இந்த ஆர் ஒன் ஆர் இந்த ஆர் த்ரீ ஆர் ஃபோர் சர்க்கிளும் எப்படி இருக்கு பேரல்லாக இருக்குது அப்போ நம்ம இதில் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் எஃபெக்டிவ் ரிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் ரிஸ்டன்ஸ் வந்து பிட்வீன் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தானே இது இதே இது வந்து இஃப் சப்போஸ் இஃப் ரெசிஸ்டர் ஆர் ஃபைவ் ஆடட் இன் பிட்வீன் சி அண்ட் டி இப்போ சிக்கும் டிக்கும் நடுவில் இப்போ ஒரு ரெஸ்டன்ஸ் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் எப்படி கனெக்ட் பண்ணலாம் ஆர் ஃபைன்ட் ஒரு ரெஸ்டன்ஸ் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா இப்போ என்னோடய அப்ஜெக்டிவ் வந்து ஏ அண்ட் வீக் நடுவில் உள்ள எஃபெக்டிவ் ரெஸ்டரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அதான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஓகேவா அதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டார் அண்ட் டெல்டா கன்வெர்ஷன் ஓகேவா அதாவது இப்போ ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு சர்க்கியூட் இதே மாதிரி இருக்கும் இது நம்ம நான் எப்படி வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு வந்து ஈஸியாக வந்து நான் கொண்டு வரலாம் அப்படின்னா இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டில் இந்த இது இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெல்டா ஷேப்பில் இருக்கும் ஓகேவா அதாவது பொதுவாக ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டெல்டானா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் டெல்டானா எப்படி ஓகேவா ஸ்டார்னால் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இது நோட் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி டெல்டாவில் எப்படி நம்ம மோஸ்ட்லி வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா பேரமீட்டர்ஸ் இப்போ ஆர் ஏபி அப்படி டினோட் பண்ணுவோம் ஏன்னா இங்கே எல்லாமே வந்து கனெக்ட் டோட்டலாக ஒரு க்ளோஸ் டு பார்த்தா கனெக்ட் ஆகிருக்கு அப்படி தானே இப்போ இது இந்த ஏ இது பி இது சி அப்படின்னா இதை வந்து ஆர்ஏபி இந்த டம் இங்கே உள்ளதான் ஆர்ஏபின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஓகேவா ஆர்ஏபி இங்கே வந்து அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆர் ஏசின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஆர் ஆர்சிஏ ஓகேவா ஆர்ஏசி ஆர்ஆர்சிஏ அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இந்த இடத்த அப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர் பிசி அப்படின்ற பிரசன்ட் ஓகேவா இதே வந்து ஸ்டாரில் எப்படி இப்போ இங்கே எப்படின்னா இங்கே வந்து எதுலாம் க்ளோஸ் டு பார்த்தா இல்லை ஓகே ஒரு அன் கனெக்ஷனாக இருக்குது ஓகேவா இங்கே எப்படின்னா இப்போ வந்து இதை வந்து ஆர்ஏ ஆர்பி இதை வந்து ஆர்சி அப்படி வந்து நம்ம வந்து ரெப்ரெசன்ட் பண்ணுவோம் அது ஒவ்வொரு லெக்கில் உள்ளதை இங்கே வந்து எப்படி இருக்கும் க்ளோஸ் பார்த்தா இருக்கிறதுனால இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஓகேவா இது வந்து நோட் வச்சுக்கோங்க நம்ம வந்து அடுத்து நம்ம டெரிவேஷன் ஒரு ஸ்மால் டெரிவேஷன் இருக்குது அதில் யூஸ்ஃபுல்லாகும் இல்லைனா இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஏபிசி இருக்கிற இடத்துல ஒன் டூ த்ரீனும் இருக்கலாம் ஓகேவா ஒன் டூ த்ரீ இருந்தாலும் நம்ம ஆர் ஒன் டூ ஆர் டூ த்ரீ ஆர் த்ரீ த்ரீ டூ அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெப்பர்சன்ட் பண்ணுவாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கம் டு த ட டாபிக் ஆர் ஒன் ஆர் த்ரீ ஆர் ஃபைவ் இருக்குது இந்த மூணு டேம் வந்து எப்படி இருக்குது டெல்டாவாக கனெக்ட் இருக்குது இதை வந்து நம்ம ஸ்டாராக மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ வந்து இங்கே வந்து ஸ்டாராக மாற்றிருக்கும் இந்த மாதிரி ஸ்டாராக மாற்றிட்டோம் அப்படின்னா அதாவது ஆர் ஒன் ஆர் ஃபைவ் ஆர் த்ரீ வந்து ஆர் ஏ ஆர்சி ஆர்டி இப்படி மாற்றிட்டோம்னா நம்ம வந்து இப்போ ஈஸியாக சிம்ப்ளை பண்ணிடலாமா அதாவது இப்படி இந்த இதை இந்த டேம் வந்து இந்த சர்க்கியூட்டர் இந்த மாதிரி மாற்றிட்டோம்னா இது ரெண்டு சீரீஸாக இருக்கும் இது ரெண்டு சீரீஸாக இருக்குது அதாவது ஆர்டியும் ஆர் ஃபோரும் இந்த ஆர்சி டூ வந்து பேரல் ஆர்சி அண்ட் ஆர் டூ இஸ் பேரல் வித் ஆர்டி அண்டு ஆர் ஃபோர் ஓகேவா அது பேரல் கண்டுபிடிச்சிட்டு அந் அந்த ஒரே ஒரு ரெசிஸ்டண்ட் ஆயிடும் ஓகேவா இந்த டேம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த டேம் ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டர் ஆகிரும் சிங்கிள் ரெஸ்டரன் ஆயிடும் ஓகேவா சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டரும் இந்த ஆர்ஏவும் சீரீஸில் இருக்கும் அப்போ நம்ம ஈஸியாக வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆர் அப்ளிகேஷன் ஆர் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டார் டு டெல்டா டெல்டா டு ஸ்டார் கன்வெக்ஷன் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெல்டா டு ஸ்டார் கன்வெஷன் பார்க்க போகிறோம் டெல்டா டு ஸ்டார் அப்படின்னா இப்போ நம்ம என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் டெல்டானா எப்படி இருக்கும் இப்போ இங்கே இதில் வந்து இதான் டெல்டா அப்படி தானே இதுதான் டெல்டா டெல்டா டெல்டாவில் எப்படி ரெப்பர்சன் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர் ஏபி ஆர்சிஏ ஆர் பிசி இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஸ்டாராக வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஸ்டார் ஓகேவா இது வந்து ஸ்டாராக மாற்றுறதுனால இப்போ வந்து உள்ளே நம்ம இந்த மாதிரி ரெப்பர்சன் பண்ணியிருக்கோம் டேராமில் ஆர்ஏ ஆர் பி ஓகேவா இந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க பே போகிற பேராமீட்டர் என்னது ஸ்டார் டெல்டா வந்து கொடுத்துருக்குவாங்க அதை வந்து நம்ம வந்து என்ன என்னவா கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்டார் கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்டார்னால் எப்படி என்ன வேல்யூ வரும் எப்படி வேல்யூ வரும் ஆர் ஈக்குவேஷன் எப்படி வரும் ஆர்ஏ ஆர் பி ஆர்சி அப்படின்ட்டு வரும் ஆர்ஏ சீக்வல் டு ஆர்பி சீக்வல் டு ஆர்சி சீக்வல் டுன்னு வரும் ஓகேவா ஆர்ஏ சீக்வல் டூ அதே மாதிரி ஆர்பி ஈக்குவல் டூ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் வரும் ஓகேவா சிம்லர்லி ஆர்சி ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஆர்ஏ ஆர்ஏபி ஆர்பிசி ஆர்சிஏ ஆர் த்ரீ டெஸ்டர்ஸ் ஃப்ரம் டெல்டா நான் ஆல்ரெடி சொன்னது தான் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி வந்து ஸ்டாரில் வந்து ஆர்ஏஆர்பிஆர்சி இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் இந்த ஆர்ஏபி ஆர்சிஏ வந்து என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா ஆர்ஏஆர்பிஆர்சியாக நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அதான் வந்து இந்த மாதிரி உள்ள வந்து டெல்டாக்குள்ளே வந்து டெல்டா கனெக்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரப்பரசன் பண்ணியிருக்கோம் ஆர்ஏ ஆர்பிஆர்சின்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு அப்ஜெக்ட் வந்து சொல்லிட்டோம் இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது எப்படி நம்ம வந்து நம்ம அந்த ஈக்குவல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் த டெல்டா த எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் அண்ட் ஆஃப் ஆர்ஏபி இன் பேரல் தீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆர் அண்ட் ஆர்சிஏ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மீனிங் நான் நெக்ஸ்ட்ல சொல்கிறேன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஏக்கும் பிக்கும் இந்த டெல்டாவில் டெல்டா மட்டும் பாருங்கள் ஸ்டார் பார்க்காதீங்க அதாவது ஸ்டாரை வந்து ஸ்டார் பார்க்காதீங்க இப்படி இதுதான் சிதா ஸ்டார் ஓகேவா இந்த ஸ்டாரை வந்து பார்க்காதீங்க டெல்டா மட்டும் பாருங்கள் இந்த ஏபிக்கு நடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ்னா கண்டுபிடிக்கணும் ஏபிக்கு நடுவில் என்ன இருக்குது ஆர் ஏபி இருக்குது ஓகேவா விச் இஸ் இன் பேரல் வித் இந்த ரெண்டு ரெசிஸ்டர் என்ன ரெசிஸ்டர்னா ஆர்சிஏ ஆர் பிசி ஆர்சியும் ஆர் பிசி இருக்கா அதாவது இப்படி இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ஏபி இது ஆர்சிஏ இது வந்து ஆர்பிசி ஓகேவா இது வந்து RCA இது வந்து ஆர் இது வந்து ஆர்ஏபி நான் வந்து இப்போ RAB அதாவது இந்த ரெண்டு டெர்மினல் இந்த ரெண்டு பாயிண்ட் ஏபின்ட்டு ரெண்டு பாயிண்ட் இருக்குது இது B இது ஏ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக உள்ள நான் எஃபெக்டிவ் ரெஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குது இந்த ஆர்ஏபிங்கிறது வந்து இஸ் பேரல் வித் ஆர்சிஏ ப்ளஸ் ஆர்பிசி ஓகேவா அதான் வந்து நம்ம சொல்கிறோம் இது வந்து டெல்டா டெல்டா மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அதுதான் அந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட்டுக்கு வந்து மீனிங் ஓகேவா இந்த எஃபெக்டிவ் ரெஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இன் த டெல்டா அப்படிங்கிறதுக்கு ஈக்குவேஷன் எப்படி வருது நம்ம நார்மல் சீரிஸ் அண்ட் பேரல் அந்த ஈக்குவேஷன் எழுதுற மாதிரி தான் அது எப்படின்னா இது ரெண்டும் இந்த டேர்ம் வந்து இந்த டேர்ம் வந்து இன் பேரல் வித் இந்த டேம் ஓகேவா அப்போ இது வந்து ரெண்டத்தையும் ஆட் பண்ணிடுறோம் அதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ இன் டூ ரெண்டெல்லாம் நம்ம பேரெல்லாம் எழுதுவோம் எப்படி எழுதுவோம் ஆர் ஒன் இன்ட்டு டூ ஆர் டூ டூட் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ அப்படின்னு எழுதுவோம் இப்போ இங்கே வந்து ஆர் டூங்கிறது ஆர் ப்ளஸ் ஆர்சிஏ ஆர் ஒன்னுங்கிறது ஆர்ஏபி கீழே வந்து சம் ஆஃப் ஆல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ ஓகேவா இது வந்து டெல்டாவில் நோட் தட் இட் இஸ் அண்டர் டெல்டா நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து ஸ்டார் இல்லாமல் பார்க்குறோம் ஸ்டாரில் வந்து இந்த எஃபெக்டிவ் ரெச்டன்ஸ் பிட்வீன் ஏஎன்பி இந்த ஸ்டாரில் வந்து எப்படின்னா ஸ்டாரில் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு ரெஸ்டன்ஸ் இருக்கும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸு இங்கே ஒரு ரெஸ்டன்ஸ் ஓகேவா இங்கே நம்மளுக்கு க்ளோஸ் டு பார்த்தா இல்லை இப்போ இது ஏக்கும் பிக்கும் நடுவில் உள்ள பாயிண்ட் அப்படி தானே அப்படி தானே பார்க்குறோம் ஏக்கும் பிக்கும் அடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் அப்போ இங்கே வந்து ஆர்ஏ இங்கே வந்து ஆர்பி இப்போ இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது இங்கே வந்து நோ கனெக்ஷன் அப்படி தானே இப்போ இதை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிடுங்க அப்போ ஆர்ஏ பிளஸ் ஆர் ரெண்டு தான் சீரிஸில் இருக்குது அப்படி தானே அப்போ ஆர்ஏ ப்ளஸ் ஆர் அதை தான் நம்ம எழுதியிருக்கோம் இங்கே அதாவது எஃபெக்டிவ் ரெஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அதே மாதிரி ஆர்ஏ ப்ளஸ் அதை இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒன்று எப்படி நம்ம அப்படியே பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டத்தையும் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம் ஆர்ஏ பிளஸ் ஆர்பி பிஸ் டு இந்த டெல்டாவில் கண்டுபிடிச்சது தெரியுமா இந்த ஈக்குவேஷன் இதை வந்து ஈக்குவேட் பண்ணுறோம் ஈக்குவேட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் ஒன்றுன்னு ஒன்று கிடைக்கிது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் அந்த ப்ரொசீஜர் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இதான் வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் ஓகேவா நம்ம அடிஷ்னல் வேறு எதாவது நீங்கள் ஃபாரின் அதை நம்ம புக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டிடிஎஸாக இருக்கும் இது வந்து வெரி சிம்பிள் டூ அவர் அப்ஜெக்டிவ்ஸ் டு ஃபைன் ஆர்ஏ ஆர்பி அண்ட் ஆர்சி ஓகேவா அதானே டெல்டா டு ஸ்டார் ஸ்டாருங்கிற இதில் டேர்ம்ஸ் வந்து எப்படி ப்ரஷன் பண்ணுறோம் ஆர்ஏ ஆர் ஆர்சி அதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் இப்போ அகெயின் வி கெட் டூ மோர் ஈக்வேஷன்ஸ் தட் இஸ் வி கன்சிடர் த டெர்மினல் பிசி அண்ட் சிஏ அதாவது இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏக்கும் பி மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படி தானே இதே சப்போஸ் நம்ம வந்து நான் பிசி கன் கன்சிடர் பண்ணுறேன் சிஏ கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஈக்குவேஷன் வரும் இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆர் இப்போ பிசி கன்சிடர் பண்ணணும்னா இது வந்து பிசிக்கு பிசி கன்சிடர் பண்ணால் ஆர்பி ப்ளஸ் ஆர்சி இப்போ இங்கே ஏபி கன்சிடர் பண்ணுறதுனால ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி பி வந்துருக்கு அப்படி தானே அதே மாதிரி சிம்லராக பிசி கன்சிடர் பண்ணணும்னா ஆர்பி ப்ளஸ் ஆர்சி அதே மாதிரி இங்கே வந்து ஏபி கன்சிடர் பண்ணியிருக்கனால ஆர்ஏபிங்கிற டேம் வந்து வெளியே இருக்குது அப்போ இங்கே வந்து எப்படின்னா இருக்கும் ஆர் பிசி இருக்கும் அப்புறம் ஆர் பிசி ஆர்சிஏ பிளஸ் ஆர்ஏபி டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் ரெஸ்டன்ஸ் அதே டேர்ம்ஸ் தான் வரும் இதே மாதிரி இதுக்கு வந்து சிஏ எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும் சிஏ கண்டுபிடிச்சோம்னா ஆர்சி ப்ளஸ் ஆர்ஏ ஓகேவா அதே மாதிரி இங்கே வந்து ஆர்சிஏ அதே மாதிரி ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி கீழே வந்து சம் ஆஃப் ஆல் ரெசிஸ்டன்சஸ் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்டியூட்டிங் ஈக்வேஷன் ஈக்வேஷன் த்ரீ ஃப்ரம் இது வந்து இது ஓகேவா சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் த்ரீ ஃப்ரம் ஒன் வி கெட் அதாவது த்ரீ ஈக்குவேஷன் த்ரீங்கிறது இது இதில் இருந்து இதை வந்து ஒன்றில் வந்து சப்ஸ்டியூ மைனஸ் பண்ணுறோம் அதாவது சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஓகேவா அதாவது ஆர்ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் ஏ இந்த டம் இருக்குல்ல இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணுறோம் ஆர்ஏ பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் ஆர்ஏ மாதிரி இந்த ரைட் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்மே வந்து நம்ம அதே மாதிரி சட்ராக்ட் பண்ணுறோம் சட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் ஒரு வேல்யூ இந்த மாதிரி வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்ஏபி ஆர்சிஏ அதே மாதிரி மைனஸ் ஆர்சி ஆர் ஆர்ஏபி இந்த மாதிரி உங்களுக்கு கேன்சல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டேர்ம் கிடைக்கும் அப்படி டேம் கிடைச்ச பிறகு இங்கே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஓகேவா ஆர்பி மைனஸ் ஆர்சி அப்படின்ட்டு ஒரு டேம் ஒரு ஈக்குவேஷன் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு RAB RBC மைனஸ் RCA RBC divided by ஆர்ஏபி plus ஆர்பிசி plus ஆர்சிஏ இந்த மாதிரி வந்து ஒரு equation கிடைக்கும் இதை வந்து ஈக்குவேஷன் ஃபோர்னு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளி பண்ணுவோம் ஓகேவா இது ஈக்குவேஷன் ஃபோர்னு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு equation, subtracting ஈக்குவேஷன் 4 from 2, அதாவது ஃபோர் ஃபோர்த் நான் வந்து டூவிலருந்து மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா டூங்கிறது வந்து இந்த இக்கு ஆர்பி பிளஸ் ஆர்சி மைனஸ் ஆர்பி மைனஸ் ஆர்சி நம்ம ஃபோர்த் இக்குவஷன் போன இக்வஷன் தான் கண்டுபிடிச்சிடணும் அப்படி தானே அந்த ரெண்டத்தையும் வந்து மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணோம்னா இந்த ஆர்பி இந்த ஆர்பி இந்த ஆர்பி வந்து கேன்சல் ஆயிரும் அப்படி தானே அப்போ இது இந்த மைனஸ்னு உள்ள போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும் அப்போ டூ ஆர்சி வந்துடும் ஓகேவா அதே மாதிரி அந்த ரைட் ஹேண்ட் சைட் டேம் ரைட் ஹேண்ட் சைட் டைம் எழுதிக்கோங்க எழுதிட்டு வந்து இது வந்து காமன் டேமாக இருக்குது அப்படி தானே டினாமினேட்டர் வந்து காமனாக இருக்குது டினாமினேட்டர் காமனாக எழுதிக்கோங்க எழுதிட்டு மற்ற டைம் வந்து அப்படியே வந்து மைனஸ் பண்ணிடுங்க இது மைனஸ் ஆகும் இது மாதிரி இது உள்ள மைனஸ் ஒன் டூவெல் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் ஆகிரும் ப்ளஸ் ஆக்சு இந்த மாதிரி வரும் இதில் என்ன பண்ணலாம் இப்போ இந்த டேர்மும் இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகும் ஓகேவா கேன்சல் ஆச்சுன்னா டூ பிசி இந்த ரெண்டு டேர்ம் இருக்கும் அது வந்து சேம் டேர்ம் தான் அதனால் டூ வந்துடுது ஓகேவா அப்போ இந்த டூவும் இந்த டூவும் வந்து கேன்சல் பண்ணுறோம் இங்கே ஒரு டூ இருக்குது ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஆர்சிசிக்குவல் டு ஆர்பிசி ஆர்சிஏ ஆர்சிஏன்னு தொடர்பு ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ அப்படின்னு கிடைக்குது இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்னு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம அப்ஜெக்டிவ் என்ன ஆரியே கண்டுபிடிக்கணும் அதாவது டெல்டா டூ ஸ்டார் கனெக்ஷன் அதில் ஸ்டார் டேர்ம்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும் ஸ்டார் டேர்ம்ஸ்லாம் என்னென்னது ஆரியே ஆர்பி ஆர்சி ஆரியேல அதில் வந்து ஆர்சி கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா இன்னும் நம்ம ரெண்டு என்ன ரெண்டு டேர்ம் கண்டுபிடிக்கணும் ஆரியவும் கண்டுபிடிக்கணும் ஆர்பியும் கண்டுபிடிக்கணும் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் த்ரீ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் ஆர்சி இந்த அபோவ் இக்குவேஷன் அதாவது ஈக்குவேஷன் த்ரீ பாருங்கள் ஈக்குவேஷன் த்ரீங்கிறது நம்மளுக்கு ப்ரீவியஸில் ப்ரீவியஸ் லைனில் இருக்குது ஈக்குவேஷன் த்ரீயில் வந்து ஆர்சி பிளஸ் ஆர்ஏ இந்த இந்த ஈக்குவேஷன் தானே இந்த ஈக்குவேஷன் ஓகேவா இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் த்ரீயில் சப்ஷூட் பண்ண சொல்லியிருக்காங்க சப்ஷியூட்டிங் த வேல்யூ ஆஃப் ஆர்சி இந்த ஆர்சி வந்து ஈக்குவேஷன் ஃபைவ் வந்து சப்ஷூட் பண்ண சொல்லியிருக்காங்க அதான் ஆர்சி ஆர்சி வந்து சப்ஷூட் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னா ஆர்பிசி ஆர்சிஏ டிட் பை ஆர்பி பிளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ ப்ளஸ் ஆர்ஏ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்சிஏ ஆர்பிசி ஆர்சி சிஏ ஆர்பிசி டிடடட் பை ஆர்ஏபி பிளஸ் ஆர் பிசி பிளஸ் ஆர்சிஏ ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவை ஆர்ஏ தான் தேவை அப்போ ஆர்ஏ மட்டும் வச்சுட்டு இந்த டேர்மை வந்து இந்த சீர் கொண்டு போயிடுங்க இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆஃப் அப்படின்ட்டு இந்த டேர்ம் வந்துடும் ஓகேவா டினாமினேட்டர் ரெண்டும் அதே மாதிரி காமனாக இருக்கும் காமனாக வச்சுக்கோங்க காமனாக இந்த மாதிரி எழுதிக்கோங்க எழுதிட்டிங்கன்னா கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டேம் தான் கிடைக்கும் இப்போ இங்கே மொத்தம் மூணு டேம் தானே இருக்குது ரெண்டு டேம் வந்து கேன்சல் ஆகிரும் அதாவது எப்படின்னா இந்த டேம் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிரும் ஆர்சியும் இங்கே மைனஸ் இது மைனஸ் ஆகும்போது கேன்சல் ஆகிரும் அப்போ ஆர்சிஏ ஆர்ஏபி மட்டும் இருக்கும் எவ்வளோ போய் ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ விச் இஸ் ஈக்குவேஷன் சிக்ஸ் அதாவது நீங்கள் வந்து இந்த டெரிவேஷன் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து வாஷ் பண்ணிட்டே நீங்கள் பேரெல்லாம் வந்து டிலே பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் டூ நம்மளுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து ஆர்சி கண்டுபிடிச்சிட்டோம் ஆர்ஏ கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டேர்ம்ஸ் இருக்குது அப்படி தானே ஆர் பி மட்டும் இருக்குது ஆர் பி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஆர் பி பிளஸ் ஆர்சி ஃப்ரம் ஈக்குவேஷன் டூ ஈக்யேஷன் டூலேருந்து ஆர்பிங்கிற டேர்ம் இருக்குது அதில் வந்து நம்ம ஆர்சி சப்ஸ்க்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் சொல்லியிருக்காங்க சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் ஆர்சி அதாவது ஈக்குவேஷன் ஃபைவை ஈக்குவேஷன் டூவில் சப்ஷிட் பண்ணுறோம் ஈக்குவேஷனுங்கிறது ப்ரீவியஸ் லைனில் இருக்குது சப்ஷீட் பண்ணணும்னா விகெட் ஆர் பிஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த டினாமினேட் ரெண்டுமே வந்து காமன் காமன் ஓகேவா காமனில் எடுத்துகிட்டீங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள் இந்த டேர்மும் இந்த டேம் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகுது அப்போ இந்த டேம் மட்டும் இருக்குது ஆர் பிசியும் ஆர் ஏபியும் மட்டும் இருக்குது அப்போ ஆர் பிசி ஆர் ஏபி டோட் பி டேம் is equal to RA, sorry, RB. ஆர் சி வந்து RC, RA, RB, மூணு டேம் கிடைச்சிருச்சு அப்போ நம்ம அப்செக்டிவ் வந்து ரீச் பண்ணிட்டோம் அவர் இஸ் டு கன்வெர்ட் டெல்டா இஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த டேர்ம்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸ்டாரை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் டெல்டாவை எல்லாத்தையுமே வந்து ஸ்டாராக கனெக்ட் பண்ணிட்டோம் ஆர்ஏ ஆர் ஆர்சியாக கனெக்ட் பண்ணிட்டோம் இதே மாதிரி வந்து ஸ்டார் டு டெல்டா எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க இந்த சாரி நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டு டெல்டா கன்வெர்ஷன் அப்படி தானே டு கெட் ரிலேஷன்ஷிப் லீடர் இன் ஸ்டார் டு டெல்டா இப்போ இங்கே என்னென்னா இப்போ வந்து அங்கே வந்து டெல்டா டு ஸ்டார்னா ஆர்ஏ ஆர் பி ஆர்சி கண்டுபிடிச்சோம் இப்போ டெல்டா ஸ்டார் டு டெல்டா அப்படின்னா டெல்டாவில் என்ன என்ன டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம ஆர் ஆர் ஆர்சிஏ ஓகேவா இந்த மூணு டேர்ம் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதான் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் இந்த மூணு டேர்ம் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் வந்து சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட்ஸ்லாம் இருக்குது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து யூ வில் கெட் த டேர்ம்ஸ் தீஸ் டூ த்ரீ தீஸ் த்ரீ டேர்ம்ஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு டிவைட் ஈக்குவேஷன் ஃபைவ் பை சிக்ஸ் ஃபைவ்ங்கிற ஈக்குவேஷன் வந்து நம்ம ட்ரா எழுதியிருக்கோம் அந்த ஈக்குவேஷனை வந்து டிவைட் பண்ணுங்கள் வை டிவைட் பை சிக்ஸ் ஓகேவா அப்போ ஆர்சி டிவைடட் பை ஆர்ஏ அதே மாதிரி அந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு இதையும் வந்து டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஆர்பிசி ஆர்சி டொடர்ட் பை ஆர்ஏ ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ டிவிடட் பை ஆர்சிஏ ஆர்ஏஏ ஏபி டொடர்ட் பை ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏன்னு வந்துடும் இப்போ இந்த டினாமினேட்டர் நம்ம ரெண்டும் சேமாக இருக்குது அதை ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆர்சிஏவும் இங்கே ஆர்சியும் இருக்குது அதை கேன்சல் பண்ணுங்கள் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஆர்பிசி பிசி டிவைடட் பை ஆர்ஏபின்னு கிடைக்கும் அதாவது இந்த ஆர்பிசியும் பிசியும் இந்த ஆர்ஏபியும் ஓகேவா இந்த ரெண்டு டேம் வந்து நம்ம எழுதிடுறோம் அதேமாதிரி இங்கே வந்து அதே டேம் இங்கே அதே டேம் வருது ஆர்சி டொடர்ட் பை ஆர்ஏ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆர் பிசி நம்ம வந்து ரீஆர்னைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக ஓகேவா அதாவது நம்ம அப்ஜெக்டிவ் வந்து இதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் சிம்பிளிகேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம் ஆர்சி டொடட் பை ஆர்ஏ இன் டு ஆர்ஏபி ஓகேவா இதை வந்து ஈக்குவேஷன் எயிட்டாக எடுத்துக்கோங்க நவு டிவைட் ஈக்குவேஷன் ஃபைவ் பை செவன் ஃபைவ் பை செவன் ஃபைவ்ங்கிற ஈக்குவேஷன் நம்ம ப்ரீவியஸில் பார்த்துருக்கோம் அந்த ஈக்குவேஷனில் வந்து ஆர்சி டிவிட் பை ஆர்பி அதே மாதிரி வந்து ரைட் ஆண்ட் சைடில் ஈக்குவேஷன்லையும் டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிங்கன்னா இந்த டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் ரெண்டாமினேட் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிருங்க மாதிரி ஆர் விசியும் ஆர் பிசியும் கேன்சல் பண்ணிடுங்க ரெண்டு ரிமைனிங் டம் என்ன இருக்கும் சிஏ டொடட் பை ஆர்ஏபி இருக்கும் அதை வந்து நம்ம எழுதிட்டோம் ஆர் சிஏ டொடட் பை ஆர்ஏபி இதிலேருந்து என்ன பண்ணுறோம்னா ரீஅரைன்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க ஆர்சிஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்சி டோட போய் ஆர் இன் டூ ஆர் ஓகேவா இந்த மாதிரி வந்து எழுதிட்டு ஈக்குவேஷன் நைன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம்னா சப்ஸ்டியூட்டிங் ஈக்வேஷன் எயிட் அண்ட் நைன் இன் செவன் அதாவது இப்போ எயிட் ஓர் ஈக்குவேஷன் நைன் ஒரு ஈக்குவேஷன் எடுத்தோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் வந்து சப்டியூட் பண்ணுறோம் ஈக்குவேஷன் செவனுங்கிறது நம்மளுக்கு என்னது இதுதான் நம்ம ஈக்குவேஷன் செவன் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் அதாவது ஆர்பிசி டு ஆர்பிசி இது ஆர்பிசி ஆர்ஏபி டொடட் பை ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ ஓகேவா இதில் சப்ஷிட் பண்ணுறோம் சப்ஷிட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஓகேவா அதாவது எயிட் அண்ட் நைனையும் எயிட்டில் என்ன இருக்குது எயிட்டுங்கிறது ஆர்பிசி இதில் வந்து ஆர்பி இந்த இந்த ஈக்குவேஷனில் ஆர்பிசிக்கு வலையும் ஆர் சிஏக்கு சிஏ இங்கே இருக்குது ஓகேவா சிஏக்கு வலையும் நீங்கள் வந்து வேல்யூ வந்து சப்ஷிட் பண்ணுறோம் சப்ஷூட் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும் நீங்கள் சப்ஷீட் மட்டும் பண்ணுங்கள் அதாவது இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் வந்து சப்ஷீட் மட்டும் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனில் ஓகேவா சப்ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறாங்க ஓகேவா சாரி காமன் டேர்ம்ஸ் எடுக்கிறோம் காமன் டேர்ம்ஸ் வந்து இங்கே ஆர் ஏபியும் வந்து இங்கே வெளியெடுத்துடுறாங்க இங்கே ஆர் ஏபி வந்து வெளியேடுத்துடுறாங்க வெளியெடுத்துட்டு இதை கேன்சல் பண்ணிடுறோம் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் இருக்கும் இந்த டேர்ம்ஸில் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி வந்து ரியஷனல் எழுதிவோங்க ஆர்ஏபி ஆர்சி டோடர் பை ஆர்ஏ இதுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும் ஆர்ஏபி ஆர்பிசி இங்கே வந்து ரெண்டு டேம் மல்டிப்ளாயிரும் எல்சிஎம் நம்மளை எடுக்க தெரியும் ஆர்ஏபி ஆர்ஏ ஆர் பி ப்ளஸ் ஆர் பி ஆர்சி பிளஸ் ஆர்சிஆர் ஆர்ஏ மாதிரி இங்கே மேலே அந்த மாதிரி டேர்ம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வச்சு ஈக்குவல் டூ ஆர்ஏபி ஆர் சிஆர்பி டொடட் பை இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டேர்ம்ஸ் கிடைக்கும் இதான் வந்து நம்மளுக்கு என்ன டேர்ம் இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்னா இப்போ ஆர் பி சீக்வல்டுன்னு வந்துடும் அப்படி தானே ஆர் பி சீக்வல்டுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும் ஆர் பி சீக்வல் டு ஆர்ஏபிஆர்சி ஆர்பி டொடட் பை ஆர்ஏ ஆர் பி பிளஸ் ஆர் பி ஆர்சி ப்ளஸ் ஆர்சி ஆர்ஏ ஓகேவா இந்த மாதிரி கிடச்சிரும் இதில் நம்மளுக்கு வந்து ஆர்ஏபி மட்டும்தான் வந்து என்ன டேமாக இருக்குது டெல்டா டேமாக இருக்குது ஓகேவா அதனால் அதை மட்டும் ஈக்குவேஷனுக்கு ஒரு சைடு வச்சுக்கோங்க மற்ற டேர்ம் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவ ஈக்குவேஷன் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போயிருங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா ஆர்ஏபிசி ஈக்குவல் டு ஆர்ஏ ஆர் பி ப்ளஸ் ஆர்பி ஆர்சி ப்ளஸ் ஆர்சி ஆர்ஏ டிவைடட் பை ஆர்சி இப்படி கிடச்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் டென் இன் எயிட் டென்னுங்கிறது இந்த ஈக்குவேஷன் எய்ட்டுங்கிற நம்ம ப்ரீவியஸாக வந்து இறை பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து ஆர் பிசி சி டு ஆர்சி டிவிடட் பை ஆர்ஏ இன் டூ ஆர்ஏ ஆர்பி ப்ளஸ் ஆர்பிஆர்சி ப்ளஸ் ஆர்சி ஆர்ஏ டிவைடட் பை ஆர்சி ஓகேவா இந்த ஆர்சியும் இந்த ஆர்சியும் வந்து கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆனோடனே நம்மளுக்கு இங்கே அதே மாதிரி என்ன இருக்குது டெல்டா டம் மட்டும்தான் இருக்குது ஆர் பிசி மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லாமே என்ன ஸ்டார்ட் டர்மாக இருக்குது ஆர் சிங்கிள் டர்மாக இருக்குது ஆர்ஏ ஆர் பி ஆர் அந்த மாதிரி வந்து சிங்கிள் டேம் ஸ்டார்ட் டர்மாக இருக்குது ஓகேவா அப்போ ஆர்பிசி பிசிஸ் ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷனை அப்படி எழுதிடுங்க எழுதுனீங்கன்னா ஈக்குவேஷன் லெவன் இப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு டெல்டா டேம்ஸில் ஆர் ஏபி கிடச்சிருச்சு ஆர் பிசியும் கிடச்சிருச்சு அப்போ நம்மளுக்கு இன்னொன்று என்ன தவறுங்க ஆர்சியை மட்டும் தவறு அது எப்படி கண்டுபிடிக்கலாம் சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் லெவன் ஆர் பிசியை வந்து இன் நைன் ஈக்குவேஷன் நைன் வந்து நம்ம ப்ரீவியஸாக டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் நீங்கள் சப்ஷல் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து மற்ற எல்லா டேர்மையும் சர்ஷல் பண்ணிங்கன்னா ஆர்சிஆர்சி கேன்சல் ஆகிரும் ஆர்பி இந்த மாதிரி இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்குது இது எப்படி இருக்குது எல்லாமே வந்து ஸ்டார்ட் டம்மா இருக்குது இது மட்டும் தான் டெல்டா டேம் விச் இஸ் ஈக்குவல் டு ஆசிஏஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ ஆர்பி ஆர் பிளஸ் ஆர் பி ஆர் சி பிளஸ் ஆர்சி ஆர்ஏ டிவிட் பை ஆர்பி அதாவது இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் டென் ஈக்வேஷன் லெவன் ஈக்குவேஷன் டுவெல் மூணு ஈக்குவேஷன் என்னென்னா நம்மளுக்கு டெல்டா டேர்ம் தஸ் வீஹ் ரீச் அவர் அப்ஜெக்டிவ் தட்ஸ் அவர் அப்ஜெக்டிவ் டு ஃபைன் த டெல்டா டம்ஸ் ஃப்ரம் ஸ்டார் டேர்ம்ஸ் ஓகேவா ஸ்டார்லேருந்து டெல்டா டேர்ம்ஸ் வந்து ஃபைன் பண்ணியாச்சு ஓகேவா யூஸிங் அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளுக்கு எப்படி இருக்கீங்க நீங்கள் ஈக்குவேஷனில் பார்த்தாலே தெரியும் அதாவது நம்ம டெல்டா இருக்குது ஃப்ரம் எங்கேருந்து ஃப்ரம்ங்கிறது ஈக்குவேஷன் அங்கேட்டு இருந்து பாருங்க அதாவது எதுலேருந்து நம்மளுக்கு டெல்டா டம் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள் அதாவது இதுதான் வந்து நம்ம டெல்டா டம் எதுலேருந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது எல்லாமே வந்து ஸ்டார்ட் டம் அப்படி தானே ஆர்ஏ ஆர்பி ஆர் ஆர்பி ஆர்சி இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் டம் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் பாருங்க டெல்டா டம் வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது ஆர்ஏ ஆர்பி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் டம்ஸ் தான் இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேவா இதே வந்து இந்த ஸ்டார்ட் டம் பார்த்தீங்கன்னா பாருங்க ஸ்டார்ட் டர்மில் ஸ்டார்ட் டர்ம்ஸ் இருக்கு ஸ்டார்ட் டேம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆர்பி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி தானே ஆர்பி ஆர்பியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் டர்ம் இது வந்து ஸ்டார்ட் டம் இதே மாதிரி இந்த ஆர்ஏ வந்து ஸ்டார்ட் டர்ம் இதே வந்து ஆர்சியும் வந்து ஸ்டார்ட் டம் இந்த இருக்குது ஆர்சி ஆர்சியும் ஸ்டார்ட்டம் இதில் வந்து எப்படி இருக்குது எதிலேருந்து வந்திருக்கு டெல்டா டேர்ம்ஸ்லேருந்து வந்திருக்கு டெல்டா டர்ம்ஸுங்கிறது ஆர்பிசி ஆர்சிஏ ஆர்ஏபி ஆர்பிசி ஆர்சிஏ ஓகேவா அதே மாதிரி தான் இங்கேயும் இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஓகேவா விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஸ்டார்ட் டேர்ம்ஸுங்கிறது வந்து ஃப்ரம் டெல்டா இருந்து ஸ்டார்ட் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் இதுவும் அதே மாதிரி தான் டெல்டா இருந்து ஸ்டார்ட் டேர்ம் வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் இந்த வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்கியூட் ஆஃப் ஃபிகர் ஃபைன் த எஃபெக்டிவ் ரெஸ்டன்ஸ் பிட்வீன் பிக்யூ ஃபைன் த கரண்ட் சப்ளைடு பை த டென் வோல்ட் பேட்ரி கனெக்ட் டு பிக்யூ ஓகேவா இப்போ இங்கே வந்து ஒரு டென் வோல்ட் பேட்டரி இருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அசீவ் பண்ணிக்கோங்க இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு டென் வோல்ட் பேட்டரி இருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க டென் வோல்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம கரண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை இந்த பிக்யூக்கு அக்ராஸாக உள்ள எஃபெக்டிவ் ரிசன்ஸ் நம்மளுக்கு தெரியணும் பிக்யூக்கு பிட்வீன் எஃபெக்டிவ் ரிஸ்டன்ஸ் தெரியணும் அப்போ இங்கே எப்படி இருக்கு இங்கே தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் நம்ம அப்ளிகேஷன் நம்ம படித்ததை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து இது எப்படி இருக்குது டெல்டாவாக இருக்குது ஓகேவா டெல்டா டம்மாக இருக்குது இந்த டெல்டா டம்மை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டார் டம்மாக யூஸ் பண்ணுறோம் ஓகேவா டெல்டா டம் வந்து ஃபார் சிம்பிளிஃபிகேஷனுக்கு டெல்டாவிலேருந்து ஸ்டாராக வந்து நான் வந்து மாற்றுறேன் இதுதான் ஸ்டார் அப்படி தானே ஸ்டாராக மாற்றுறேன் இப்போ இங்கே வந்து எப்படி இருக்குது இது வந்து ஆர் ஏபி இது வந்து ஆர் சிஏ இது வந்து ஆர் விசி ஓகேவா இது வந்து நான் என்னவா மாற்றுறேன் நான் வந்து ஸ்டாராக மாற்றுறேன் ஓகேவா எனக்கு ஸ்டாராக வந்து நான் மாற்றுறேன் அப்படின்னா ஸ்டார் எனக்கு என்ன வழி வேணும் ஆர்ஏ ஏ வேணும் ஆர்பி வேணும் ஆர்சி வேணும் நம்ம ஆல்ரெடி வந்து டிரேவ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டிரே பண்ண ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து ரிமம்பர் பண்ணி வச்சுக்கோங்க ரிமம்பர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராப்ளம் வந்து டேரெக்டாக ப்ராப்ளம் நான் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இஃப் சப்போஸ் நான் வந்து ரிமம்பர் பண்ணல அப்படின்னா

ஓகேவா அதுலேருந்து இப்போ எனக்கு என்ன கிடைக்கணும் ஆர்ஏங்கிறது ஒன்று ஓம் அதே மாதிரி வந்து ஆர் ஆர்பிசிக்கு என்ன எனக்கு ஃபார்ம்லா அப்படின்னா ஆர்ஏபி இன் ஆர்பிசி ஆர் பிசி டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் ரெசிஸ்டன்ஸ் அதான் டென் ஓம் ஓகேவா இங்கே ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னா டென் அப்படி தானே அதே மாதிரி எல்லாத்துக்குமே சம் ஆஃப் டெனாமிட்டர் வந்து சம் ஆஃப் ஆல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆர்ஏபி ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர்சிஏ தான் அதே மாதிரி இங்கே ஆர்சிக்கு வந்து ஆர் பிசி இன் ஆர் சிஏ ஓகேவா டிடடட் பை டிஸ்டன்ஸ் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டூ பாயிண்ட் சிக்ஸ் இங்கே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ எனக்கு எப்படின்னு இப்போ நான் வந்து டெல்டாவாக இருந்த அந்த டேர்மை வந்து நான் என்னவாக மாற்றிட்டேன் அப்படின்னா ஸ்டாராக மாற்றிட்டேன் ஸ்டாரானா இப்படி மாற்றிட்டேன் ஓகேவா ஸ்டாராக மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி வந்து இந்த சர்க்கியூட் ஆறாமல் ரீ அரேஞ்ச் ஆகும் எனக்கு இந்த மாதிரி வந்து ரீ அரேஞ்ச் அது எப்படின்னா ஒன் ஓம் ஆர்ஏங்கிறது இதுதான் ஆர்ஏ அப்படி தானே ஆர்ஏங்கிறது நம்ம ஒன்று ஆர்பிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓம் கண்டுபிடிச்சிடணும் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஓம் கண்டுபிடிச்சிடணும் மற்ற இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும் ஓகேவா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் ஓம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓம் இந்த இருக்குது ஒன் ஓம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓம் பாயிண்ட் சிக்ஸ் ஓம் ஓகேவா இந்த ரெண்டு வேலையும் நம்ம வந்து எதுவும் பண்ணல அப்படியே வந்து நம்ம அன்டச்சு அப்படியே இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஈஸியாக நம்ம வந்து சிம்பிளை பண்ணலாம் அப்படி தானே இப்போ இது ரெண்டு வந்து எப்படி இருக்கு இது ரெண்டு வந்து சீரீஸாக இருக்குது இது ரெண்டு சீரீஸாக இருக்குது இந்த ரெண்டு சர்க்கிள் இந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிளும் வந்து பேரலாக இருக்குது அதுக்கு ரெண்டு பேரல் கண்டுபிடிச்சிட்டு எல்லாமே சீரீஸ் அப்படி தானே பேரல் கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்படி ஆயிரும் அவங்களுக்கு இப்படி வந்து இப்படி ஆயிரும் அதுக்கு ரெண்டு பேரல் கண்டுபிடிச்சோம்னா இப்படி ஆயிரும் இப்படி ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து மூணுமே வந்து எப்படி இருக்கு சீரிஸாக இருக்குது அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா இது ரெண்டும் வந்து சீரிஸ் அப்படி தானே அப்போ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும் ஒன் ஆயிரும் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது எனக்கு எப்படி ஆகும் த்ரீ ஆயிரும் அப்போ இந்த த்ரீயும் இந்த ஒன் ஒன்றும் வந்து எனக்கு என்ன ஆகுது பேரல்லாக இருக்குது பேரல்லாக இருக்குதுன்னு என்ன ஃபார்ம்ல எனக்கு ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ அப்போ த்ரீ இன்டூ ஒன் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் ஒன் ஓகேவா எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இது வந்து எனக்கு இது ஒரு டேர்ம் ஆயிடுச்சு இந்த டேர்ம் இஸ் சீரீஸ் வித் ஒன் ஓம் அண்டு பாயிண்ட் செவன் ஃபைவ் ஓம் அப்போ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் ஓம் ஓகேவா ரெண்டத்தையுமே வந்து சீரிஸில் இருக்குது மொத்தம் மூணுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வழி கிடைக்குன்னா டூ பாயிண்ட் ஓம் வந்து கிடைக்கிது கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இஃப் அ டென் ஓல்ட் பேட்டரி இஸ் அட்டாச்சு டு பிக்யூ கரண்ட் ட்ரான் இஸ் தட் இஸ் நம்ம கரண்ட் ட்ரான் தான் தேவை அப்படி தானே அப்போ டென் ஓல்ட் வந்து பேட்டரி கொடுத்துட்டாங்க அப்போ வோல்டேஜ் இஸ் கிவன் அப்படி தானே வோல்டேஜ் வந்து ஈக்குவல் டு டென் ஓல்ட் தெரியும் அதே மாதிரி வந்து ரெஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் எச் இஸ் ஈக்குவல் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ஓம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஓம் நமக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு என்ன தேவை கரண்ட் வந்து எனக்கு தேவை கரண்ட் தேவை அப்படின்னா எப்படி என்ன ஃபார்முலா ஐஇஸ் ஈக்குவல் டூ பி டிவிடட் பை ஆர் அடுத்த இங்கே வந்து டென் டிவிட் பை டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கோம் அப்போ எனக்கு வேல்யூ வந்து என்ன வருதுன்னா ஃபோர் ஆம்பியர் வருது ஓகேவா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் இதுலேருந்து நம்ம எப்படி பண்ணலாம் இப்போ இஃப் சப்போஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் கொடு இந்த டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராமை வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்புறம் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ரீட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஸ்டார் ஸ்டார் டேர்ம்ஸில் கொடுத்து டெல்டா டேர்ம்ஸ் வச்சு நம்ம அப்படியும் பண்ணலாம் மாற்றவும் சொல்லலாம் ப்ராப்ளம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கன்வீனியன்ஸ் ஏற்றாப்பில் டெல்டாவாக இருந்ததை நம்ம ஸ்டாராக மாற்றி சிம்பிளை பண்ணி நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கணும்னு நம்ம வந்து பண்ணோம் இஃப் சப்போஸ் வந்து எப்படினாலும் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸ்டார்ட் டு டெல்டா ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்கிற டெக்னிக் டு சால்வ் ஆர் ரெடியூஸ் எனி எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க் தேங்க் யூ